Hi viewers, welcome to Karuvachi Kaivanam channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெஜிடபிள் மசாலா ஸ்டஃப்டு ரவா இட்லி. வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நாம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இத நாம ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு மூடி வெச்சிரலாம். ஏனா ரவை நல்லா ஊறணும். அடுத்து ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நாம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அடுத்து 6 பல்லு பூண்டு இதையும் நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. இந்த ரெண்டும் நல்லா வதங்கனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கனதும் நாம சீவி எடுத்து வச்சிருக்க ஒரு பெரிய கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இந்த லிட் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு அதாவது நம்ம இட்லி பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இட்லி சுடுறதுக்கு தேவையான பதத்தில் மாவு ரெடி ஆயிருச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக குழியில் ஊற்றிக்கலாம். இந்த மாவு கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் இருக்கு இல்லைங்களா, கேரட் ஸ்டஃப்பை இதில் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லேயர் மாவை மேலே ஊற்றிக்கலாம். நாம் இப்போ எப்படி மாவு ஊற்றினோமோ அதே மாதிரி இருக்கிற எல்லா குழிக்கும் மாவு ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எல்லா குழிக்குமே மாவு ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாம மூடி போட்டு மூடி வச்சு இட்லி வேக வச்சிடலாம்.
இப்போ நம்ம இட்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத எடுத்து நம்ம சர்வ் பண்ணிரலாம். இப்போ நமக்கு வெஜிடபிள் ஸ்டஃப்டு ரவா இட்லி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.